நாம் தமிழர்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவான ஸ்டெப் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு எடுக்கல. ஏன்னா இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் பேசல? நாங்க இதை ஊக்குவிக்கும் விதமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது முடிவு. நடவடிக்கை காவல் கண்காணிப்பாளரே உங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து நடவடிக்கை எடுக்கிறார். தனியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வாங்கலாம். காவல் நிலையத்துக்கு 150 மீட்டர், நீதிமன்றத்துக்கு 200 மீட்டருக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பு மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்திருக்குன்னு தெரியுது. அப்போ அதை சரி கட்டும், அது சரி கட்டும். எதுக்காக இருந்தாலும் இவங்களுக்கு கையாளுற பணம் அந்த விதத்தில் பணத்தை வீசி அடிக்கிறாங்க. அங்கே உங்களை திருத்துற நோக்கம் இல்லை, பணத்தை கொடுத்து வாயடிக்கிற நோக்கம் இருக்கு. இதே நாம் தமிழர் கட்சி அருவு இருக்குது வெறுக்குது. அந்த குடும்பங்களுடைய நலன் அது முக்கியம் இல்லை, எங்களுக்கு அரசியல் பேர் கேட்டு போச்சுல, அதை காப்பாற்றுறதுதான் முக்கியன்ற நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிற பணத்தை நீங்க எப்படி பாராட்ட போறீங்க? இதை எப்படி ஊக்குவிக்கிறீங்க? மோடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தா போல ஸ்டாலினுக்கு மக்களை பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் தான் நான் நம்புறேன். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அதிமுகவோட போராட்டம் வெற்றியோ தோல்வியோ அதை தாண்டி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பேசுவாங்களா அப்படின்றது இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடந்தப்போ இரங்கல் தெரிவிச்சாரு, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மக்களை போய் சந்திக்கல. நாம் தமிழர்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவான ஸ்டெப் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு எடுக்கல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணாங்க, அதிமுக போராட்டம் பண்ணாங்க, பிஜேபியில போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் பேசல? நாங்க இதை ஊக்குவிக்கும் விதமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது முடிவு பண்றோம். இல்ல எதிர்த்தே பேசலையே, போராட்டம் அப்படிங்கிறது எதிர்ப்பு தானே. எதை எதிர்க்கலீங்க? நாங்கள் தான் டாஸ்மாகே இருக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்கள்லயும் நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான போராட்டங்கள் நடத்தணும். டாஸ்மாகே நாங்கள் வேண்டாம் என்று எதிர்க்கும் பொழுது கள்ளச்சாராயத்தை நாங்கள் இப்போ ஏற்கிறோம் பொருள் ஆகுமா? இல்லை ஏற்கிறேன்னு இல்லைனாலும் அதற்கு இந்த நேர்வில், இந்த நேர்வில் குறிப்பாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அதாவது அந்த மரணத்திற்கு ஆளானவர்களுடைய பங்களிப்பும் இருக்கு. அதில் வந்து அவர்கள் பக்கத்துலேருந்து அவர்கள் செய்திருக்கும் தவறு. இன்னொன்று, இது உண்மையிலேயே இதை நீங்கள் அரசு அதை சரியாக செய்யணும் அப்படின்னா பணத்தை கொடுத்துருக்க கூடாது. மாறா சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பிய போது நடவடிக்கை எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், அதே பகுதியிலிருந்து மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர் தன்னுடைய விருப்ப ஓய்வு, அதாவது விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கறது அவர் என்ன கேட்டுக்காரு, நிறைய சாராயம் கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, இங்கே இருந்தால் பல சாவுகள் நடக்கிறதுக்கு வழியாக இருக்கும் இது, ஆனால் நான் இங்கே பதவியில் தொடர விருப்பப்படல, ஏன்னா எனக்கு பணி ஓய்வு கொடுத்துருங்கன்னு அவர் கேட்கிறார். அப்படி அவர் கேட்டபோது அவரை பற்றி 1008 விமர்சனங்கள் கேவலமாக பேசப்படுறாரு. இன்றைக்கு அவர் வெளியே பிஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டார், வேறு எஸ்பி வந்தார், இப்போ கள்ளச்சாராய நிகழ்வுகள் வந்திருக்கு. ஒரு மாவட்ட எஸ்பியே வந்து உங்களுக்கு காவல் கண்காணிப்பாளரே உங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நீங்கள் உண்மையில் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த இந்த தகவல் யாருக்கு அனுப்பப்பட்டது, அந்த அதிகாரிகள் இந்த கோப்புகளை ஏன் அந்த கடிதத்தின் மேல் நடவடிக்கை எடுக்காமல் ஏன் இதை இருட்டடிப்பு செய்தாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாறா தங்களுடைய சாராய கொள்ளைகள், ரெண்டு விதமான சாராய கொள்ளைகள் நடக்குது. ஒன்று, அரசுக்கு தேவையான மதுபானங்களை உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கைவசம் இருக்கு. அவர்கள் உற்பத்தி செய்கிற அந்த மது 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா தான் அதோட அடக்க விலை ஆகுதுன்றாங்க. ஆனால் அதோட கொள்முதல் விலையை அந்த விலைக்கும் சேர்த்து பல மடங்கு கூட்டி தமிழக அரசுக்கு அவரே அவர்களும் இருக்கிறார். இந்த பக்கம் இவங்களே கான்ட்ராக்டு, இவங்களே வாங்கிறதுக்கான கான்ட்ராக்டு, அந்த பக்கம் உற்பத்தி அவங்களே, இவங்களே ஆர்டர் போட வேண்டியது, டெண்டர் போட வேண்டியது, இவங்களே வாங்க வேண்டியது. அப்போ லாபம் அடைகிறார். 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு வித்திருந்தது 200 ரூபாய்க்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த இதில் ஒரு பெரிய கொள்ளை லாபம் அடை. இந்த கொள்ளை லாபம் அரசு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு, மிக வேண்டப்பட்டவர்கள், மிக நெருக்கமானவர்களுக்கு சொந்தமாக இருக்கிற சாராய ஆலைகளில் லாபம் அடைகிற வகையில் இவங்களுக்கு அது நடக்குது. அதில் பெருந்தொகையை இவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற உள்பகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்களே, நம்ம எப்படி சம்பாதிக்கிறன்னு ஒரு ஊரலுக்கு 15,000 ரூபாய் சொன்னாங்க. ஒரு ஊரல்னா ஒரு பெரிய பேரல், ஒரு ட்ரிப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு இட்லி நம்ம ஒரு ஒரு ஈடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்தை இறக்குறது, ஒரு ஊரலுக்கு 15,000 ரூபாய் லஞ்சோன்றாங்க.
அந்த 15,000 ரூபாய் யார் யார்கிட்ட வாங்கிட்டாங்களோ அந்த லிஸ்ட்டை எழுதி அந்த எம்எல்ஏ அந்த அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க காவல் நிலையத்தில் கொடுப்பாங்களாம். என்னன்னாரு எங்களுக்கு ஊழலுக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பொருள்னா வித்தா கண்டுக்காதீங்க. அப்போ ஒரு ஊழலுக்குன்னா எத்தனை ஊழல் போட்டிருப்பாங்க, எத்தனை மாசமா போட்டிருப்பாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான ரூபா வந்திருக்கும். அப்போ இந்த ரூபா வந்துடுச்சு, இதை எம்எல்ஏக்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் தலைமை உட்பட ஸ்டாலின் உட்பட எல்லோருக்கும் தெரியும் என்று தான் நம்ம கருதுறோம். தெரியாமல் இது ரகசியமாக விற்கிற பொருள் இல்லை, கஞ்சாவையாவது கையில் மறைச்சி விற்றுலாம், சாராயம் அப்படி இல்லை. இது இது தனியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வாங்குறோம். காவல் நிலையத்துக்கு 150 மீட்டர், நீதிமன்றத்துக்கு 200 மீட்டருக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதை நீங்கள் சம்பாதிச்சிட்டாங்க. இது அந்த பகுதியில் வாழற பகுதிக்கு பொறுப்பான திமுக எம்எல்ஏக்களுக்கு அதில் மாமூல் போச்சு என்று சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய கொள்ளை இருக்குது. இப்போ இந்த கொள்ளையை கேள்வி கேட்டால் அந்த கொள்ளையை கூட அவங்க அந்த எம்எல்ஏ பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் மறைக்கணும். ஆனால் மக்கள்கிட்ட தெரியுது ஒரு பெரிய பிரச்சனை இதில் இருக்குது. இது வந்து மக்களுக்கு மீது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்திருக்குதுன்னு தெரியுது. அப்போ அதை சரி கட்டணும். அதை சரி கட்டுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் இவங்க கையாளுற முறை பணம், அந்த விதத்தில் பணத்தை வீசி அடிக்கிறாங்க. இதை என்ன போய் என்கரேஜ் பண்ண சொல்லணும், இதை இப்போ ஆர்வப்படுத்துகிற விதத்தில் போய் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே அதை செய்யணும் அப்படின்னா நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நீங்கள் இப்போ நடந்துச்சுல அந்த மாவட்டம் பூரா புனர்வாழ்வு மையங்களை இவங்க திறக்கட்டும், அரசு திறக்கட்டும். இதை பாதிக்கப்பட்டாங்கள இறந்து போனவர்களுடைய மனைவிகள் இருக்காங்கள, விதவைகள் இருக்காங்கள்ல, பிள்ளைகள் இருக்காங்கல்ல, தாய்மார்கள் இருக்காங்கள, இவங்கள்லாம் அந்த மையங்களில் அம்பாசடர்ஸாக போடுங்க. குடியை எதிர்க்கிற, குடியை மறுக்கிற, குடியினால் என்னென்ன சிக்கல்கள்லாம் வருன்றத அவங்கள நீங்கள் அதை பற்றி பேசுபவர்களா, நானே நேரில் பார்த்து பாதிக்கப்பட்டன்ற அனுபவங்களை சொல்கிறவங்களா, அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறவங்களா நீங்கள் அவங்கள போட்டு அவர்களுக்கு ஒரு வேலையாக கொடுத்து ஒரு சம்பளமாக கொடுத்தீங்களோ நாங்கள் நம்புவோம் உங்களை. அவங்களுக்கு உங்களை திருத்துற நோக்கம் இல்லை, பணத்தை கொடுத்து வாயடிக்கிற நோக்கம் இருக்குது. இதே நாம் தமிழர் கட்சி அறிவு இருக்குது, வெறுக்குது. அப்போ தொடர்ச்சியாக இப்போ மீம்ஸ் எல்லாம் வெளியில் வருது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்னம்மா உங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, பையன் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி, சித்தப்பா பார்த்தி அருமையாக குடிச்சிட்டு செத்து போயிட்டாரு, 10 லட்சம் ரூபா வந்திருக்கு, குடும்பம் முன்னேறின முன்னேறினுடற அக்கறை அந்த இந்த மாதிரி டாஸ்மாகில் போய் குடிக்கிறாரு, அவர் போய் பழசாராய் குடிக்கலாம்ல அப்படின்னு குடும்பத்தில் அக்கறையே இல்லைன்னு பேசுகிற அளவுக்கு அது பேசு பொருளாக இருக்குது. அது பேசுவதற்கு விளையாட்டு பொருளாக இருந்தாலும் அப்போ அது ஒரு விதத்தில் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம ஆதரிக்கிறது, அது போன்றதை நம்ம எதிர்க்கிறோம். இன்னொன்றையும் பார்க்குறோம். அது இந்த தொகை நம்ம கொடுக்குறாங்கள, இது இந்த இதற்கு பதிலாக எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் பாருங்கள். கொரோனாவில் முன்பணிகள பணியாளர்கள்லாம் வேலை செய்து இறந்து போன செவிலியர் குடும்பம், மருத்துவர் குடும்பம், அவர்களுக்கான நட்ட ஈடு இன்னும் கொடுக்காமல் இருக்குது. ஓய்வு பெற்ற பேருந்து அரசு பேருந்து ஓய்வு பெற்றாங்கல்ல, அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், பணி சேமநல, இதெல்லாம் கொடுக்கணும். பல கோடிக்கணக்கான ரூபாய் அதெல்லாம் கொடுக்க முடியல. அதை இந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வரும், குழந்தை கல்யாணம் பண்ணலாம், இல்லை ஒரு வீடு கட்டிக்கலாம், இல்லை இந்த காசை வச்சு தன்னை கடனை தீர்த்து நிம்மதியாக வாழலாம். கடைசி காலத்தில் இன்னும் 60 வயசில் ஓய்வு படுறாங்க, இன்னும் 10 ஆண்டுகள் இருப்பாங்க, 15 ஆண்டு, அவர்களுக்கு இந்த பணத்தை இனிமேல் வருமானம் கிடையாது, பல பேருக்கு பென்ஷனும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் விட்டுட்டு கொழுப்பு எடுத்துட்டு குடிச்சு அவனுக்கு போய் இந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்றீங்களே, இது என்ன சரியான அணுகுமுறையாக இருக்கும்? ஏங்க பள்ளிக்கூடங்களில் டாய்லெட் இல்லைங்க, பெண்கள் படிக்கிற, நூற்றுக்கணக்கான பெண்கள் படிக்கிற தூய்மையான கழிவறைகள் இல்லை. அதை செய்யலாம், அதை செய்ய முடியல. அதாவது இஸ்லாமியர்கள் முக்காடு போட்டுருக்கிறத பார்த்துருக்கணும், இந்து பெண்களில் முக்காடு போட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பேருந்துகள் முக்காடு போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே தமிழ்நாட்டில் பேருந்துகள் முக்காடு போட்டுட்டு இருக்கு, முக்காடு போட்டு போகுது, ஏன்னா ஒழுகுது. அதை செய்யறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது கள்ளச்சாரம் ஒருத்தன் பணம் சம்பாதிப்பான், அதை கொழுப்பு எடுத்து போய் ஒருத்தன் குடிப்பான், அந்த குடிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் தப்பை மறைக்கிறதுக்காக 10 லட்சம் கொடுப்பீங்க, இதை எப்படி ஊக்கப்படுத்த சொல்கிறீங்க? அப்போ இதை எதிர்க்கிறோம் நம்ம. இறந்து போனவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் இல்லை, ஆனால் இறந்து போனவர்கள் கைவிடப்பட்ட அந்த 65 விதவைகளை இது உருவாக்கி இருக்கிறது. 65 × 2 பிள்ளைங்கன்னு கணக்கு போட்டுங்க, 130 அனாதை குழந்தைகளை உருவாக்கியிருக்கு. பிள்ளைகளை இழந்த 65 தாய்மார்களை, தந்தைகளை உருவாக்கி இருக்குது. இது விளைவிக்க போகிற சமூகத்தில் பாரதூரமாக உடைக்க போகிற தீமைகள் என்ன, கொடுமைகள்? இந்த பிள்ளைகள் நாளைக்கு எப்படி வளருவாங்க, அவங்களோட கல்வி? குறைந்தபட்சம் இவங்க 2 பேர் இறந்துட்டாங்க, இவர் இறந்துட்டார், 2 பிள்ளைகள் இருக்குது. இந்த 2 பிள்ளைகள் படித்து முடிக்கிற வரைக்கும் செலவை வந்து அரசு ஏற்கும் சொன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதில் உள்ள நியாயத்தை கூட புரிஞ்சுக்கலாம், அதில் உள்ள நியாயத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். மாறா 10 லட்சம் கொடுப்பேன்றது, ஏன்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு உரைக்காது, ஆனால் உண்மையில் போய் சேரும். ஆனால் இது மனசில் போய் தைக்குமானா தைக்காது. இதோட கால நேரம் அதிகம், இதோட பண விரயம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடங்களை இல்லை அலுவலகங்களும் ஆண்டாண்டு போக போகுது. அந்த பிள்ளைங்களுக்கு 10 வயசுனா இன்னும் 18, 20, 21 வயசு 10 ஆண்டுகளில் நிதிச்சுமை இல்லாமல் போக போகுது. அந்த பிள்ளைகளும் இந்த இதுவாக இருப்போம். நீங்கள் 10 லட்சம்
ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா இந்த குடிகாரன் செத்து போன குடிகாரன் எத்தனை ஆயிரம் கடன்பட்டிருக்கும், இந்த அவனுக்கு வேலை கிடையாது, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பங்கள் என்ன செய்யும், வெளியில் பணம் வட்டிக்கு கொடுக்குமா, ஒரு தொழில் தொடங்குமா, குடிகார பணியே புருஷனையே திருத்தத்துக்கு திறமை இல்லாத ஒரு பெண்மணி அல்லது அந்த ஆற்றல் இல்லாத ஒரு பெண்மணி அந்த அறிவு அனுபவம் இல்லாத ஒரு பெண்மணி இந்த 10 லட்சத்தில் இவன் செஞ்ச 2 லட்சத்தை இவன் செத்ததுக்கான கடன் செலவுகள்லாம் கொடுத்துட்டு மீதி 8 லட்சத்தை வச்சுட்டு எப்படி வாழ்க்கை மீதி வாழ்க்கையை 10 ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்துட முடியும், 10 ஆண்டு காலம் 8 லட்சம் ரூபான்னு என்ன ஆகுது பாருங்கள், 1 ஆண்டுக்கு 80,000 ரூபா அது, 1 ஆண்டுக்கு 80,000 ரூபான்னா நீங்கள் 1 மாசத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போடும், 6,000 7,000 ஆகுது அவ்வளோதான், அது 7,000 அதிகமாக போனால் 7,000 ஆகுது, 7,000 வச்சுட்டு 2 பிள்ளைங்களை எப்படி நடத்திட முடியும், இன்னொன்று அந்த பணம் அந்த குடும்பம் எப்படி தக்க வச்சுக்க முடியும், இப்போ எனக்கு தெரியும் ஒரு வழக்கறிஞராக பணம் மக்கள் கையில் வந்தால் ஒரு சாதாரண குடிக்கிட்ட வந்தால் என்ன ஆகிறது, 4 பேர் சொந்தக்காரங்க எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு வாங்கின்னு போவான், அதை நான் தரேன் நீ தரேன்னு, இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்குது, இப்போ இந்த பணங்களை கொடுப்பதனால பார்வைக்கு ஒரு தோற்றத்துக்கு தெரிஞ்சிடும் பெருசாக, ஆனால் நிச்சயமாக அந்த குடும்பங்கள் உருப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்போது அந்த குடும்பங்களுடைய நலன் அது முக்கியம் இல்லை, எங்களுக்கு அரசியலில் பேர் கேட்டு போச்சுல அதை காப்பாற்றுறது தான் முக்கியன்ற நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிற பணத்தை நீங்கள் எப்படி பாராட்ட சொல்கிறீங்க, இதை எப்படி ஊக்குவிக்க சொல்கிறீங்க, அதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை நாம் தமிழர் வெறுக்கிறது, அதனால நம்ம அதை இது பண்ணல, பேசல அங்க போய் அந்த மக்களை பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான் அடிப்படை வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்களை புணர்விக்கும் விதமா அவர்களை வந்து நம்ம நல்வழிப்படுத்தும் விதமா அந்த கிராமத்துக்கே கூட செயல் திட்டங்களை நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் கொடுப்பட்டு அது பற்றி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம், அதை நோக்கி நகரலாம், ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை, அதுக்கான நேரம் வரும்போது அதை நம்ம செய்யலாம், அது செய்வோம், மாறா வந்து இப்போ எல்லோரும் தான் போகிறாங்க, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஆமாம் தவறுன்றாங்க, அதில் என்ன இப்போ விளைஞ்சிட போகுது, இப்போ இவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்க அந்த குடும்பங்களுக்கு என்ன நன்மை விளைஞ்சிட போகுது சொல்லுங்கள், 10 லட்சமே நன்மை விளைய போகுது, ஐயா அண்ணாமலை பார்த்துட்டு வந்து என்ன நன்மை விளைஞ்சிட போகுது, அப்போ இதெல்லாம் நன்மை விளைஞ்சு மத்திய அரசோட வீடு கட்டும் திட்டம் மூலமாக செயல்படுத்தப்படும், வீடு கட்டி தரப்படும், அந்த மாதிரி சில திட்டங்களை கூட நம்ம ஏத்துக்கலாம், வார்த்தை வந்து செயலாயிடாது, வார்த்தை செயலுக்கு வர வரைக்கும் வார்த்தை தான், ஏற்கனவே இவங்க 15 லட்சத்தை மீட்டு கையில கொடுப்போம்னு சொன்ன வாக்குறுதி இவங்க பிதாமகன் இருக்காரு ஐயா மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதி எப்படி காத்துல போச்சுன்னு பாக்குறோம் நம்ம, நான் ஒன்னு புரிஞ்சுக்கிறேன், 64 பேர் இறந்து போயிட்டாங்க, 65 பேர் இது ஒரு பேசு பொருள், இங்கே பல விளக்குகள் குவிந்திருக்கின்றன, விளக்குகள் முன்னாடி வருகிற முக்கியத்தர்களுமே வந்து படம் பிடிக்க படக்கருவிகள் கேமராக்கள் குவிந்திருக்கின்றன, இலவசமாக வந்து கருவியும் வெளிச்சமும் பதிவும் கிடைக்குதுன்னு போது நம்ம அதை ஏன் கைவிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இவங்க போய் அப்படியே அழுவது போலவும் வருந்துவது போலவும் காட்சி அளிப்பதாக தான் நான் பார்க்குறேனே தவிர மற்ற எந்த நேர்மையும் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்களில் இறந்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய போராட்டம் இருக்கிறோம், பேசுவதற்கான வெளியை தடுத்தது தான் முக்கியமான காரணம், அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வெளியில் பொது வெளிக்கு வருது, அந்த உரிமை கிடைச்சிருந்தா இந்த இதில் நம்ம பெருசாக நம்ம பேச வேண்டிய வேலை கூட இல்லை, அந்த உரிமையும் தடுக்கப்பட்டு வெளியில போராட உரிமையும் முதல்ல கொடுக்கல, அவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு இது என்ன இது, அது கூட எப்படி ஒரு நிபந்தனையோட கூட ஒரு போராட்டம், போராட்டம்னா எது பேசணுமோ அதை பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு எழுதி வாங்கின்னு அது எப்படி இல்லை சார், தனிநபரா ஒருத்தரை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில நிபந்தனைகள், அது ஜெனரலாவே ஒரு போராட்டம், அரசியல் தனிநபரா எங்க பேச போறோம், ஸ்டாலின் என்பவர் என்ன செய்தார் என்று, ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் என்ன செய்தார்ன்றதான பேச்சு, உதயசூரியன் என்கிற தனிநபர் அவர் யார் வீட்டுக்கு போனார்ன்றது பேச்சு இல்லைங்க, உதயசூரியன் என்கிற எம்எல்ஏ ஏன் இந்த வீட்டுகளுக்கெல்லாம் போய் சரி செய்யலைன்றது தானே கேள்வியாக இருக்க போகுது, அப்போ உதயசூரியன் பேரை சொன்னதுனாலே ஐயா ஸ்டாலின்ங்கிற பேரை சொன்னதுனாலே தனிநபர் விமர்சனமாக எப்படி ஆகிடும், தனிப்பட்ட வாழ்க்கையை பேசினா தான் தனிநபர் விமர்சனம், தனிப்பட்ட நபர் எல்லா பொது நபரும் ஒரு தனிநபர் தான், ஒரு தனிநபர் ஸ்டாலின் தான் ஒரு பொதுநபர் முதலமைச்சராக மாறுறாரு, அப்போ பேசும்போது நீங்கள் அவரை பொதுநபராக தான் பேசுகிறீங்க, ஆனால் முதலமைச்சராக பேசணும், முதலமைச்சர் ஸ்டாலின்றது அந்த பொது பொறுப்பையும் அந்த தனிநபரையும் சேர்த்து தான் பேசணும், அப்படி நீங்கள் பேசாதீங்க எப்படி சொல்ல முடியும், அது பேச்சு வரும் இல்லைங்க, நான் இப்படி கேட்குறேன் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசக்கூடாதுன்றதுக்கு எங்கெங்கே வரையறை இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இருக்கா, ரைட் டு ஸ்பீச்சில் இருக்கா, தடை இருக்கா, உங்களுக்கு அந்த போடுற அதிகாரத்தை யார் கொடுத்தது, பேசலாமா வேணாம் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கறதும் கொடுக்காதும் இந்த சப்ஜெக்டை பேசு, இந்த சப்ஜெக்டை பேசுறது காவல்துறைக்கு எந்த உரிமையும் கிடையாது, எதனால் அனுமதி மறுக்கலான்றது கேள்வி, பொதுமக்களுக்கு அந்த இடத்துல இடையூறு ஏற்பாடு அதுதான் கேட்குறேன், இதெல்லாம் பேசலாம் பொதுமக்களுக்கு இடையூறு வர, இந்த 23 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா பொதுமக்களுக்கு இடையூறு இடையூறு, அமைதியான முறையில் ஒரு அறவழியில் போராட்டம் பண்ண வேண்டாம், எல்லா ஜனநாயக போராட்டம் எல்லாமே அறவழி போராட்டம் தான், அமைதியான போராட்டம் மௌன விரதம் மௌன போராட்டம் பண்ணணுமா, இல்ல பேசுவது அமைதியான வழி போராட்டம் தானே, பேசுவது அமைதியான வழி போராட்டம்னா
பேசுவதுக்கு தானே கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், கல் எடுத்துன்னு எல்லா மாதிரி எரிய போகிறோம், நாங்கள் அதில் அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை, நாங்கள் கட்ட வச்சுருக்கிறோம், போகிற வரவங்களாம் மடக்கி அடிக்க போகிறோம்னு அனுமதி கேட்டாங்களா? எங்கள் கருத்தை இந்த இடத்துல போராட்டம் கண்டனம் போகிற ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பார்க்கணும் அதில்? அந்த பகுதியில் இதுவும் இருக்கா, பள்ளி கல்லூரி இருக்கா, அந்த அமைதிக்கு குந்தகம் இல்லையுமா, அங்கே மருத்துவமனை இருக்கா, ரொம்ப மோசமான நோயாளிகள், இதனால் இவங்க போராட்டம் ஒரு நாள் புறப்படினா அவங்களோட இது பாதிக்கப்படுமா, போக்குவரத்துக்கு இடையூறு வருமா, இதை தான் நாங்கள் பார்க்கணும். இதை பேசணும், இதை பேசக்கூடாது, எப்படிங்க நிபந்தனை விதிக்கும்? அதுவே அடிப்படை அரணுக்கு எதிரானது, அறத்துக்கு எதிரானது. பாஜக போடும்ல அதே மாதிரி, அதே போல கோட்பாடுகளை தான் திமுக கையாளுது. பாஜகவோட சிறிய வடிவமாக நான் திமுகவை பார்க்குறேன். அதனால தான் அவர் ஆப்க பார் சாசோ பார் சொன்ன மாதிரி இப்போ 200 எங்களுதே அப்படின்னு இவர் பேசுகிறாரு. வெறும் பெரிய வித்தியாசம்னா, மோடிக்கு பாடம் கற்றுக் கொடுத்தா போல ஸ்டாலினுக்கும் மக்களை பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் தான் நான் நம்புறேன். சார், நீங்கள் சட்டமன்றத்தில் சொன்னீங்க பேச விடலை அப்படின்னு. கருத்து சுதந்திரம் அனைவருக்கும் இருக்கும்போது ஒரு அமளி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறதா சபாநாயகருடைய பேச்சார். சரி, குட்கா விஷயத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணது என்ன போராட்டமா? அவங்களே அப்போ வெளிநடப்பு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்ற நான் அவன் சரியில்ல நீ சரியா நடந்து காட்டணுமா இல்லையா? நீ உங்க கோட் பண்ண அன்னைக்கு பேச உள்ள சட்டையோ கழிச்சிட்டு வந்து அப்படியே மொத்த பட்டனும் அவுத்துக்கிட்டு ஸ்டாலின் ஐயா போஸ்ட் கொடுத்தாங்க, நம்ம பார்த்தோம்ல. குத்கா விஷயம் பேச விடலன்ட்டு சட்டசபையில, அப்ப என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு பேச்சு சுதந்திரத்தை தடுத்துட்டாங்க, சட்டசபையில பேசலன்னா எங்க நாங்க பேசுறதுன்னு சிலம்பனீங்களா இல்லையா? நீங்க அதை செய்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு நீங்க கற்கிற பாடம் என்ன? இதை நாம நமக்கு எதிரி நம்ம செஞ்சிட்டோம், நாம எதிரிக்கு இதை செய்யக்கூடாதுன்னு பாரமா இருக்கணுமா? பதிலுக்கு பதிலாக நீங்கள் குழா சண்டை போட்டுருக்கீங்கன்னா, ஊ முடிய நான் முடி, ஏன் முடிய நீ புடின்ட்டு இவங்க எப்போ பேசினாலுமே இவர்கள் அதைத்தானே செய்தார்கள், அவர்கள் அதைத்தான், டேய் அவன் அதை தான் செஞ்சிட்டானே, அவர்கள் அதை செய்தார்கள், இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒரு முன்மாதிரியாக இருந்து இருந்து காட்டுங்களேன்டான்னு நம்ம கேட்குறோம். அப்போ அதிமுக காலத்தில் எங்களை அப்படி தான் துரத்தினார்கள் அப்படின்னா, இதே தான் நீங்கள் இதை குழாயடி சண்டை தான் போட்டு போகிறீங்க, இதை தான் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சட்டமன்றத்தோட மாண்பு பற்றி நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு கிஞ்சித்தும் அருகதை இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். சீமான் அவர்களுடைய இந்த ஆதரவை வந்து மக்களும் சரி, சிறு அரசியல் விமர்சகர்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களையும் அப்படி தான் இருக்குது. மக்களுக்கு தேவையான விஷயத்தை எந்த கட்சி பண்ணாலும் அது வந்து நாம் தமிழர் ஆதரவு தெரிவிக்கும், சீமான் அவருக்கு அவருடைய ஆதரவை தெரிவிப்பார். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுகவோட திமுகவோட ஓட்டுன்னு இல்லாமல் பொதுவாக மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் நாம் தமிழருக்கு வாக்கு அளிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கருத்தாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வரப்போகிற எலெக்ஷன், 2026 சட்டமன்ற தேர்தல் என்னெல்லாம் நடக்க போகுது, நாம் தமிழர் சார்பில் என்னெல்லாம் நிலைப்பாடுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்காக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.